அட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல்னா எல்லாம் நல்லதுக்கே, நல்லதே நடக்கும்ன்ற பாசிட்டிவ் தாட். நாங்கள் மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் யாருன்னா பாரி, பஞ்சவன் பாரிவேந்தன். என்ன பேர் இது? இவ சேவர் கொடி செந்தில். சரியான பைனாமி. நான் உங்ககிட்ட டிஸ்டிங்ஷன் வேணும்னு கேட்கல, பாஸ் பண்ணா போதும். இது நான் வெங்கட் ராமகிருஷ்ணன் பிஇ. ஷேர் லவ் பண்றது போட்டோகிராஃபிய, கல்யாணம் பண்ணிக்க போறது மெஷினே. நீ ரியாவை லவ் பண்றல்ல? டெய்லி நீ என்னோட கனவுல அதே ஸ்கூட்டர்ல கல்யாண கோலத்துல வர. நான் பேக்ரவுண்ட் கொடுக்கறேன். பாரியோட அஸ்கல் அஸ்கா தான் ரியா. சுருக்கமா சொல்லணும்னா மெடிக்கலுக்கு படிக்கிற முனிமா. தமிழ் இருக்குதா மாமே? கஷ்டம் கஷ்டம். இவ ஸ்ரீவத்சன் சைலன்சர்னு கூப்பிடுவோம். நீ சத்தம் பிராண சங்கடம். இவர் எங்க பிரின்சிபல் விரும்பாண்டி சந்தனம். சுருக்கமா சொன்னா ஏ வைரஸ் கிருமி. திஸ் இஸ் வார்ட் 1. சார் எனக்கு ஒரு டவுட் சார். கிஸ் அடிக்கும் போது முக்கு முக்கு இடிச்சுக்குமா? இருக்கானா இருப்பிருக்கானா இல்லையானா இல்லையானா? ஏய் என்ன ஆட்டம்? இடைதானா இன்ப கடைதானா மெல்லிடைதாண்டி கூடைதானா? ஏராமான் கிட்ட அவங்க அப்பா போய் நீ பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு சொல்லியிருந்தாலோ, இல்லை சச்சின் டெண்டுல்கர் கிட்ட அவங்க அப்பா போய் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தாலோ, என்ன இருக்கும் யோசிப்பேன். மொத்தத்துல பாரி எளிமையா சொல்ல வருது என்னன்னா, வெற்றிக்கு பின்னாடி போவாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும். நான் மெசேஜ் சொல்றியா?